கிரவுண்ட்ல ஆட வேண்டிய கிரிக்கெட் இப்படி அண்டர் கிரவுண்ட்ல ஆடி இருக்கானுங்களே அண்ணா உங்களை அடிச்சவங்கள உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினா அடையாளம் கண்டுபிடிப்பீங்களாண்ணா ஹெல்மெட் போட்டு தாண்டா அடிச்சான் ஹெல்மெட் கட்டுவே இல்லையா கடைசியா கட்டினானே கட்டினானா சொல்லு சொல்லு சோப்பா தானா கருப்பா தானா நட்டையா தானா குட்டியா தானா குண்டா இருந்தா உள்ளியா இருந்தா டேய் 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 அவ கடைசியா ஹெல்மெட் கழட்டும் போது எனக்கு கண்ணு தெரியலடா கண்ணு தெரியலையா கோச் அவன் எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான் சூப்பர்மேன் மாதிரி வந்து சுத்தி சுத்தி அடிச்சிட்டு ஈமான் மாதிரி போயிருக்கான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் என்ன கேட்காம யாரும் வெளியே போக கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் மட்டும் உங்க கையில கிடைச்சா நீங்க ஷூட் பண்ண கூடாது இந்த கையால இதே கையால அவன நான் தான் கம மறுபடி பால்ல போய் இல்லையா அண்ணா ரொம்ப ஆசிக்காத நான் ஏட குடமா எடுப்பது நான் போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வரேன் உத்தரம் கொடுக்கிறதுக்கு அம்மா கடவுளே 14 வயசு பொண்ணா கேக்குது வைக்கிறண்டி ஒன்று ஏய் பண்ணாட பரதேசி பீஸ் போன பல்ப் கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பொறுப்பா இருக்க வேண்டிய நீ இப்படி பொறுக்கி தனமா ஊரை மேஞ்சிக்கிட்டு இருக்கிய கேவலமா இல்ல உனக்கு ஏய் நீ யாரா ஏய் போல போடா ஏய் யாரா நீ எங்க இருந்தா பேசுற உனக்கு என்னடா வேணும் ஏய் சூப் உனக்கு அப்புறமா வைக்கறேன்டா ஆப் போனை அந்த டுப்புக்கு கிட்ட கொடு ஏய் ஏய் உங்க வீட்ல எதுக்குடா உன்னை வக்கீலுக்கு படிக்க வச்சாங்க நீ ஒரு நல்ல வக்கீலாயி நாலு குடும்பத்துக்கு நல்லது பண்ணுவ நாலு அக்கிஸ்தத்துக்கு உள்ள போடுவந்தான் ஆனா நீயே இப்ப நம்பர் 1 கிரிமினல் ஆயி நிக்கிற ஏய் இதுவரைக்கும் நீ அட்வகேட் இப்போ நீ அக்கியூஸ்ட் உனக்கு நான் இப்ப ஜட்ஜ்மென்ட் சொல்றேன்டா ஏய் இனிமே நானா சொல்ற வரைக்கும் நீ கோர்ட் வாசல மிதிக்க கூடாது அப்படி மீறி மிதிச்ச நான் உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன் ஏய் நான் கோர்ட்டுக்கு போறது என்ன கொம்பனாலையும் தடுக்க முடியாதுடா ஏய் தைய தையன்னு குதிக்காதடா தையல் பிரிஞ்சிட போது டே பொறுக்கி நேத்து நைட் நீ ஸ்கூல்ல பண்ண கேடித்தனத்தை சிடி பண்ணி வச்சிருக்க அத 1000 காப்பி போட்டு பர்மா பஜார்ல கூவி கூவி விக்க போற அவசர போட்டு எந்த முடிவும் பண்ணிராத ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு நீ ஏன் சொல்ற வரைக்கும் கோர்ட் வாசல் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் ப்ளீஸ் பொறம்போக்கு முடிச்சவைக்கு முள்ள மாதிரி இப்படி எல்லாம் ஒருத்த போன் பண்ணி என் கண்ணனை திட்டிட்டு இருக்காடா டேய் இத வெளியில சொல்லிடாதடா ஃப்ரெண்ட் இருந்தால நான் உன்கிட்ட சொல்றேன் இது மட்டும் வெளிய தெரிஞ்சா என் கண்ணன் மானமே போயிடும்டா ஆனா ஒண்ணு அவன் மட்டும் என் கையில கடச்சா அவன ஒரே அடி ஐயோ அண்ணே 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 உன்ன போய் இந்த கையால அடிச்சிட்டான் அண்ணே சாரி அண்ணே என்ன அடிச்ச தெரியாம தான அடிச்ச அண்ணே தானே விடு சாரி அண்ணே என்னடா இது சும்மா சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டே தைரியமா இரு அவன் எவனா இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு சரி அண்ணே அவன் நம்பரை ட்ரேஸ் பண்ணலாம் பண்ணுங்க பண்ணுங்க அது வரைக்கும் அவன ஜாகிரதையா பாத்துக்க நீங்க ஜாகிரதையா போயிட்டு வாங்க அந்த அண்ணனை முன்னாடி அடிச்ச மாதிரி உங்க ரெண்டு பேரும் பின்னாடி அடிச்சிட்டு போறோம் சார் நீங்க ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் டியூட்டி கொடுத்த போலீஸ் வண்டில இப்படி லூட்டி அடிச்சிட்டு இருக்கீங்களே சார் இந்த கர்மத்தை எல்லாம் ஏதாவது ஒரு காட்டேஜ்ல வச்சு தொலைக்க வேண்டியது தானே நான் அப்பவே சொன்னேன் இவர் தான் கேக்குற ஓய் ஊரி ஏ சார் மாருதி வேன்ல தான் இவ்வளவு நல்ல பிரஷர்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ போலீஸ் வண்டிலே ஆரம்பிச்சிட்டீங்களா சார் போலீஸ்காரங்க என்ன பண்ணாலும் தட்டி கேட்க மாட்டாங்கங்கற திமிரல என்ன வேணா பண்ணுவீங்களா என்ன சார் கேட்டா இருக்கோ ரொம்ப சொல்லுங்க சார் என்ன கேக்குற பதில் சொல்ல மாட்டாங்க அண்ணா அண்ணா என்ன இது கோலம் நான் இந்த கோலத்துல பாப்பன எதிர்பார்க்கவே இல்ல என்ன பண்ணுறது நைட் டியூட்டிக்கு போறேன் நைட் டியூட்டிக்கு போறேன் இதான் அந்த நைட் டியூட்டியா ஐயோ கடுங்க ஊஞ்சிய மறைக்கிறது அவுட் ஆஃப் ஃபேஷன் சிச்சிட்ட போஸ்ட் குடுக்குறதா லேட்டஸ்ட் பேச ஆமா அப்படி என்ன நீ பெரிய தப்பு பண்ணிட்ட ஊரோலத்துல எவனும் பண்ணாத தப்பு தானே முழுசுமா நினைச்சக்க அப்புறம் முக்காடுதுக்கனே சிச்சிட்ட போஸ்ட் குடுنا எடுங்கடா ஐயோ எடுங்கடா அறிவு இருக்கடா உனக்கு உங்களுக்கு போன் வந்திருக்கனே
என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தான் போன். யாரோ முக்கியமான ஆளா? உங்ககிட்ட மட்டும் தான் பேசணுமா? ஹலோ. நாமா டாக்டர். என்னுடைய அடுத்த டார்கெட்ட உன்ன டார் டாரா கிழிக்கிறதாமா? என் ரொம்ப கூட உன்ன டாக்டருக்கு படிக்க வச்சா அவன செருப்ப கைட்டி அடிக்கணும்டா. கேவலம் பணத்துக்காக பல பேர் உயிரோட விளையாடிட்டு இருக்க. உன்ன நல்ல டாக்டரா மாத்திர வரைக்கும் நோ ரெஸ்ட்மா. என்ன ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்கு. யாருன்ன போன்ல? அவனே தான் அந்த ராஸ்கல். என்னையும் மிரட்டறான்டா. ஏய் யாரா நீ? எங்கிருந்து பேசுற? தப்பு பண்ற உன்னை எங்க போனாலும் விரட்டி விரட்டி வந்து அடிப்பண்டா. இதுதான்டா என் வேலை. ஏய் எதுக்குடா எங்க என்ன டார்ச்சர் பண்ற? தைரியம் தான் என்கிட்ட பேசுறா. எப்படிடா முடியும்? கேசட் தான் முடிஞ்சு போச்சு இல்ல. ஆமா, அங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர் சுப்ராயன், ராம்போ ராஜ்குமார், கனல் கண்ணன், இவ்வளவே தசாவதார ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர் வரைக்கும் எனக்கு அவ்வளவு பெட்டு. இந்த உதர் விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். ஏய் நீ சரியான இருந்தா ஒருத்தனுக்கே பிறந்து இருந்தா பொம்பளை மாதிரி போன்ல பேசாம ஆம்பளை மாதிரி எதிர்க்க வந்து மோதி பாரு. ரொம்ப ஓவர்ரா. ஏய் போனை விட, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். வச்சிட்டா. ஹலோ ஹலோ வச்சிட்டா. என்னடா சொல்றான் பரதேசி? விட்ட விடல விளவெழுத்து போய் போன் ஆஃப் பண்ணிட்டான். அண்ணே நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப திருஷ்டி ஆயிடுச்சுண்ணே. அதனால பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு வேண்டி பிரசாதம் எடுத்துட்டு வந்தேண்ணே. ஐய பெருமாள் கோயில் பிரசாதம் பட்டடிக்க கூடாது, சாத்தணும். அலைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் வச்சுங்க. என்னோட 50 கோடி ரூபாய் ஹாஸ்பிடலுக்கு உன்னை ஏன் அபினாமி ஆகுன? இப்படி இலவசம் ஆபரேஷன் பண்ண அந்த ஹாஸ்பிடல்ல அடமனு வச்சு செலவு பண்ணி சுனாமி ஆகிறதுக்கா? நீ அன்னைக்கு இலவச ஆபரேஷன் பண்றேன்னு அனௌன்ஸ் பண்ணும் போது பப்ளிக்கு குடுக்கற அல்வான்னு நினைச்சேன். இப்போதானே தெரியுது அது எனக்கே கொடுத்த அல்வான்னு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல மேடம். ஆரம்பத்துல இருந்து போன்ல எங்களை மிரட்டின வந்தான். ஜாதி சங்க தலைவரை போட்டு தள்ளுவேன்னு இப்படிலாம் பண்ண வச்சான். பண்ணிச்சுக்கங்க மேடம். அங்க தப்ப மேல தப்பா பண்ணி பசமா மாட்டிக்கிட்டோம். கடவுள் மாதிரி நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். ஐயோ என்ன இது? ஆம்பளைங்க எல்லாம் சிங்கம் மாதிரி இருக்க வேண்டாம். இப்படி பொசுக்கன பொம்பளை கால விழுந்துட்டீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் இட். இருந்தாலும் விழுந்துட்டீங்க. கொஞ்சம் நேரம் இருந்துட்டு எந்திரிச்சுக்கோ. நான் ஒருத்தர் இங்க இருக்கும்போது நீங்க எதுக்கடா கவலைப்படுறீங்க? டேய் சேட்டு, நான் தான் சைத சைலஜா பேசுறேன்டா. இன்னும் 10 நிமிஷத்துல பால் பாண்டியன் ஹாஸ்பிட்டலோட பத்திரம் என் கைக்கு வந்த சேரணும். இல்ல நான் பழையபடி ராஜஸ்தானுக்கு ஒட்டகம் மேய்க்க அனுப்பிடுவேன்டா. ஒரே போன்ல ஹாஸ்பிட்டல் வாங்கிட்டாலடா. எல்லாம் பதவி இருக்கிற திமிருடா. பதவியும் இல்ல கத்திரிக்காயும் இல்ல. அவ கஞ்சா வத்திக்கிட்டு இருந்த காலகட்டத்துல நகைய அடமான வைக்க சேட்டுக்கிட்ட போனப்போ சேட்டு இவளையும் சேர்த்து வச்சுக்கிட்டான். அவன் மட்டும் வச்சிருந்தா டோட்டல் சவுக்கார் பேட்டை வச்சிருந்துச்சு. அதெல்லாம் ஓல்டு லிங்க்பா. மண்டே சிஎம் டெல்லியில இருந்து வராரு. போலீஸ் இலாக்கா அவர் கையில தான் இருக்கு. அவர்கிட்ட பேசி ஏசியா இருக்கிற உன்ன கமிஷனர் ஆக்குறேன். நீதான் தெரிஞ்சா என்ன ஆகும் நம்ம போட்டு வச்ச திட்டம் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும் அதனால நான் கொண்டே கொடுக்கறேன் லூஸ் அவல் நீதான் நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து தான் பாத்துருக்கா சீக்கிரம் எடுத்து போடா மேடம் வெயிட் பண்றாங்கல்ல என்னடா பண்ண போற? You
never miss a dip of midget on party. All you wanna know is the Raja the Raja, baby. What's the game of action? So don't ever, never you risk it. He's the Raja the Raja, mommy. என்னடா அது வேஷம் கோமாளி மாதிரி தலையில எண்ணெய் வச்சுக்கிட்டு ஷேவ் பண்ணலாம்னு ஃபேஸ்ல கிரீம் போட்டேன் அதுக்குள்ள சூசை கொடு சூசை கொடுன்னு அதான் அப்படியே ஓடி வந்தேன் சூசை கொடி என்னடா குரல் ஒரு மாதிரியா இருக்கு ஒரே கோல்டு அண்ணே நீ எடுத்துக்கணே எக்கா சூஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கு உங்களை மாதிரியே செவ செவனு தர்பூசணி பழம் மாதிரி இருக்குல்ல எங்க அண்ணனுங்களுக்கு எல்லாம் போஸ்ட் வாங்கி கொடுக்க போறீங்களாமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா ஒண்ணு உங்க போஸ்ட ஜாக்கிரதையா பாத்துங்க எந்த எடுபட்ட பயலாத வந்து புடுங்கிட போறான் எக்கோ திறந்திருக்கு மூடுங்க நீங்க மூணு நாளும் திறந்த மாதிரியே இருக்கு ஐயோ ஐயோ நாளைக்கு நான் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறேன் கோயில் ஃபங்க்ஷன்ல தொண்டர்களை லாரி லாரியா இறக்கி கட்சியில எனக்கு தான் மக்கள் செல்வாக்கு அதிகம்னு ப்ரூவ் பண்ணி அடுத்த சிஎம் போஸ்டுக்கு அஸ்திவாரம் போட போறேன்டா நீ பதவியில இருந்தாதானமா அண்ணனுங்களுக்கு வாங்கி கொடுப்ப போஸ்ட் அதுக்கு வைக்கிறேன் ஆப்பு